இலங்கையில் வெடித்த கலவரம் வெளிவரும் பின்னணிகள் இன்று மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் நேர அட்டவணை வெளியீடு கடனை செலுத்த 1 மில்லியன் கூட இல்லை ரணில் பகிரங்கம் சிங்கம் போன்றவர் பூனையாக மாற்றம் தமிழர்கள் உள்ளிட்ட இலங்கையர்கள் அமைதியான நாட்டிற்கு தகுதியானவர்கள் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தார் பேரறிவாளன் ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட 8 பேர் புத்தளத்தில் கைது எரிபொருள் பற்றாக்குறை மே மாத இறுதிக்குள் நாடு மூடப்படும் அபாயம் இலங்கை அரசியல்வாதிகள் யாருக்கும் சர்வதேச சமூகம் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது ஜஸ்மின் சூக்கா தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் ஆரம்பிக்கின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் சேவ் டைம் ட்ரபிள் மணி இலக்கியா online.com அலரி மாளிகை முன்பாக இருந்த போராட்டக்காரர்களை கோபத்துக்காளாக்கிய செயற்பாட்டை அறிவற்றதொரு அரசியல்வாதிகள் குழு ஒன்றே மேற்கொண்டது என தான் ஒப்புக்கொள்வதாக பொதுஜன பெரமுனவின் காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்ரகுமார திசாநாயக் தெரிவித்த கருத்தை தனது உரையின் மூலம் உறுதிப்படுத்திய ரமேஷ் பத்ரன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்த கருத்து தான் இந்த சம்பவத்தின் யதார்த்தம் என்றும் தெரிவித்தார் நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் ஈடுபட்டிருந்த போதிலும் இதில் நேரடியாக தலையிட வேண்டாம் என காவல்துறை மாதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அவருக்கு பணிப்புரை விடுத்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காலிமுகத்திடல் சம்பவத்திற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் காவல்துறை மாதிபர் ஆகியோர் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் எரிவாயு இல்லாத எண்ணெய் இல்லாத உர நெருக்கடி மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு ஆகியவற்றின் மூலம் மக்கள் மீது அதிகரித்து வரும் அழுத்தமே நாடு தழுவிய தீவைப்பு சம்பவங்களுக்கு காரணம் என ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு போதியளவு எரிபொருள் மற்றும் நீர் இல்லாத காரணத்தினால் இன்று 3 மணித்தியாலங்களும் 40 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதன்படி ஏ முதல் WU வரையிலான 20 வலயங்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை 2 மணி நேர இடைவெளியிலும் மாலை 5 மணி முதல் 10 மணி வரை 1 மணி நேரம் 40 நிமிடங்களுக்கும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக கடனை அடைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் $5.5 பில்லியன் அடுத்த 12 மாதங்களில் திருப்பிச் செலுத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர் பிரதமரிடம் உள்ள திட்டங்கள் என்னவென்றும் கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் குழுக்கள் ஊடாக தனது பூரண ஆதரவை வழங்குவதாகவும் அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா பிரதமரிடம் உறுதியளித்தார் இதற்கு பதிலளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அடுத்த வாரம் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் எனவும் சில விடயங்கள் தொடர்பில் தகவல் இல்லாமை மற்றும் தவறான தகவல்கள் இருப்பதால் உண்மை நிலவரத்தை ஆராய வேண்டும் எனவும் தெரிவித்தார் 10 பில்லியனாக இருந்தாலும் அல்லது 1 பில்லியனாக இருந்தாலும் கடனை செலுத்த 1 மில்லியன் கூட இல்லை என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் வேலை திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு மதிக்கும் தலைவரான முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு போ என்று கூறும் நிலைக்கு நாட்டு மக்கள் வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இதனை கூறியுள்ளார் 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ச சிங்கம் போன்று நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று பூனை போன்று ரகசியமாக நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசித்து எலியை போன்று வெளியேற வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டுள்ளதாக சந்திம வீரக்கொடி கூறியுள்ளார் தமிழ் மக்கள் உட்பட இலங்கை மக்கள் பாதுகாப்பான அமைதியான நிலையான நாடு ஒன்றிற்கு தகுதியானவர்கள் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இலங்கையில் தேசிய போராட்டம் முடிவடைந்து 13 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள கனேடிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்த துயரத்தின் வலி அதிர்ச்சி மற்றும் இழப்புடன் தொடர்ந்து வாழும் குடும்பங்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் தனது எண்ணங்கள் இருப்பதாக கனடா பிரதமர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஆயுதப்போர் முடிவுக்கு வந்து 13 ஆண்டுகள் நிறைவடைவதை அனுஷ்டிக்கும் இவ்வேளையில் முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட 26 வருடகால ஆயுதப்போரின் போது உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூர்ந்து அஞ்சலி செலுத்துகின்றோம் இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியின் காரணமாக மக்கள் தொடர்ந்தும் துன்பங்களை அனுபவித்து வருவது கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களின் உரிமை மற்றும் கருத்து சுதந்திரம் மதிக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம்
அத்துடன் வன்முறையிலிருந்து விலகி இருக்குமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கோவை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரறிவாளன் அவரது தாயார் அற்புதாம்மாள் குடும்பத்தினரை சந்தித்து நேரில் நன்றி தெரிவித்துள்ளனர். பேரறிவாளன் விடுதலையை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக பேரறிவாளனிடமும் அற்புதம்மாளிடமும் பேசியுள்ளார். அப்போது அவர் பேரறிவாளனிடமும் அற்புதம்மாளிடம் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து நேரில் சந்திக்க வருவதாகவும் அற்புதம்மாள் முதலமைச்சரிடம் தெரிவித்தார். இதன்படி கோவை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பேரறிவாளன் அவரது தாயார் அற்புதாம்மாள் மற்றும் குடும்பத்தினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து பேரறிவாளனை அருகில் அமர வைத்து முதல்வர் ஸ்டாலின் பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பவுனியாவைச் சேர்ந்த பெண்ணொருவர் உட்பட 8 பேர் புத்தளம் கருவேலச்சேவ போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். பவுனியாவின் பாலமோட்டை, குஞ்சுக்குளம், கொங்காரங்குளம், நெடுங்கேணி, கீரிசுட்டான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பெண்ணொருவர் உட்பட 8 பேர் வவுனியாவிலிருந்து பேருந்து மூலம் புத்தளம் சென்று அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடியதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து குறித்த 8 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் புத்தளம் கருவேலச்சேவ போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது அவர்கள் சட்டவிரோத ஆட்கடத்தக்காரர்கள் மூலம் ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்டுள்ளதாகவும் அதற்காகவே புத்தளம் வருகை தந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த 8 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை வவுனியா இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரிடமிருந்து திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாகவும் வவுனியா போலீசார் நேற்று தெரிவித்துள்ளனர். மே மாத இறுதிக்குள் நாடு எரிபொருளின்றி மூடப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தொழிற்சங்க அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இன்று விநியோகிக்கப்படும் எரிபொருளானது தரமற்றது எனவும் அவர் கூறியுள்ளார். ஐஓசி நிறுவனம் எரிபொருள் தர ஆய்வுகளை நடாத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள கடுமையான பெட்ரோல் தட்டுப்பாடு நெருக்கடி நிலையை எட்டியுள்ளதுடன் பல பகுதிகளில் எரிபொருள் பற்றாக்குறையால் பல வாகனங்கள் ஸ்தம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முழுமையான சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் வெறுமனே அதிகார வர்க்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழலையும் பொருளாதார குற்றங்களையும் மட்டுமே கையாள்வதற்காக அல்லாமல் பெரும் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபட்டு தண்டனை பெறாமல் தப்பியிருப்போர் தொடர்பிலும் தமிழர்களது நீதிக்கும் பொறுப்பு குரலுக்குமான நீண்ட போராட்டத்திற்கும் தீர்வு வழங்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என இலங்கையில் இடம்பெற்று வரும் பாரிய மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்தி வரும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் அமைப்பானது கூறியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட 2009 இறுதிப் போரில் இந்த சோகமான ஆண்டு தினத்தை நினைவுகூறும் தமிழ் மக்களுடன் நாமும் கைகோர்த்து நிற்கின்றோம் என ஐநா நிபுணர் குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான ஜாஸ்மின் சூக்கா தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் தொடங்கியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களிலும் மேல் சப்ரகமுக மத்திய வடமேல் மற்றும் தென்மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வடமாகாணம், அன்றாதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் பல முறை மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.